காம்பவுண்டு வால் போட்ட ஒரு இடத்துல நான்கு பேர் கூட்டு சேர்ந்து பண்ணுவார்கள். ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் அப்படி போட்டு 4 பேருக்கு வருமானம் அதில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கு வந்து வணக்கம், நான் புண்ணியமூர்த்தி பேசுகிறேன். உலகளாவிய முறையில் இளைஞர்கள் பால் மாடு வளர்ப்புலேருந்து விலகி போகிறது தான் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசியிருக்காங்க. என்னென்னா எந்த அளவுக்கு அதில் வருமானம் வரும் அப்படிங்கிறது. அதனால் இந்த பண்ணை பொருளாதாரம் என்பதில் இப்போ ஒரு இடம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 4000 சதுரடியில் ஒரு வீடு கட்டுற மனையை வைத்து கொண்டு அதில் நான் பால் பண்ணையை நடத்துகிறேன் என்று வர்றார். அப்போ அவர்களுக்கு புல்லுக்கான இடம் எங்கே இருக்குதுன்னா ஒரு 10 மைல் தூரத்தில் ஒருத்தவங்க இடம் லீஸ் வாங்கியிருக்கேம்பாங்க. அப்போ இளைஞர்கள் வந்து சரி அது ஒருத்தர் செய்கிறது நினைக்கிறதுக்குன்னா வெளிநாட்டில் இருந்தேன், இப்போ வந்துட்டேன், இங்கே வந்து நான் செட்டில் ஆக போகிறேன், குழந்தைங்கள்லாம் பள்ளியில் படிக்கிறாங்க இல்லை அப்படி ஏதோ சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன சில நேரத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கும்னா, இந்த 5000 8000 சதுரடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு வால் போட்ட ஒரு இடத்துல 4 பேர் கூட்டு சேர்ந்து பண்ணுவார்கள். ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் அப்படி போட்டு 4 பேருக்கு வருமானம் அதில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கு வந்து அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஏன்னா நீங்கள் மாட்டை வந்து நேரடியாக உழைப்பு செஞ்சு பார்க்கக்கூடியவர்கள் இவங்க பணம் போடுறாங்க, அது பண்ணுறாங்க. நிறைய பேர் மிகப்பெரிய இழப்பெல்லாம் சந்தித்ததை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு வந்து இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதாவது பண்ணை பொருளாதாரம் பால் மாடு வளர்ப்பில் என்னென்னா, யார் செய்ய போகிறோம், எங்கே செய்ய போகிறோம், என்ன மாதிரியான மாடுகளை வாங்க போகிறோம், அதற்கான தீவன ஆதாரங்கள் என்ன இருக்கிறது, நீர் ஆதாரம் என்ன இருக்கிறது, ஆட்கள் வேலைக்கு சரியாக கிடைப்பார்களா, மாடு கறப்பதற்கு அங்கே என்ன வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது, அதை சந்தைப்படுத்துவதற்கான சூழல் எப்படி இருக்கிறது, அதுக்கு என்ன விலை கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் அதில் ஏதாவது லாபம் பார்க்கலாம். அதனால் ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயி ஒரு 4 மாடு வைத்து கொண்பது வேறு. அவங்க அதில் வந்து ஒரு 200 குழியை அல்லது 1 ஏக்கரையே வந்து பசுந்தீவனத்துக்காக ஒதுக்கி அல்ல பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்தில் இல்லை 2 ஏக்கரை வாங்கிட்டு அவங்க அங்கேயே இருப்பாங்க 24 மணி நேரமும் தோட்டத்தில் குடியிருந்து மாடு வச்சுக்கிறது. அது என்ன ஆகுதுன்னா, அது வளர்க்குறதுல சில நன்மைகள் உண்டு, அதை பராமரிக்கிறதுல அவங்களுக்கு வந்து செலவு ரொம்ப இருக்காது, ஆனால் சந்தைப்படுத்துறதுல பிரச்சனை இருக்கும். அந்த பாலை எங்கே கொண்டே கொடுக்கறது, அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போகிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கல். ஆக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி அதையெல்லாம் முழுவதும் உணராமல் நான் வந்து ஒரு இடம் இருக்குது நான் பால் பண்ண வைக்கிறேன்னு வரக்கூடாது. ஏன்னா பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணாமல் பொருளாதார ரீதியாக பால் வளர்ப்பு பால் மாடு வளர்ப்பில் வந்து லாபம் நமக்கு கிடைக்காது. அதனால் நம்முடைய உழைப்பு, குடும்பத்தில் இருப்பவர்கள் உழைப்பு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதுக்கு பண்ணிவிட்டு மற்ற வேலைக்கு போகிறோம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த வேலையை பார்க்குறத பார்த்துருக்கேன். ஆசிரியர் பணியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பல மாவட்டங்களில் வந்து கறவை மாடுகளை பராமரிக்கிறாங்க. எல்லோரும் வந்து கடுமையான உழைப்பு, அதற்கான ஒரு ஈடுபாடு, மாடு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளாக இல்லாத ஒரு புதிய ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லணும், மக்கள் வந்து மாடு வளர்க்கறதில் கொண்டு வர்றாங்க. அவர்கள் எல்லோரும் இதற்கான பொருளாதார கணக்கு என்ன என்பதை, வருமானம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அது நம்ம உழைப்புக்கும் நமக்கும் கட்டுப்படி ஆகுமா, அதை செய்யலாமா, இது மாதிரி செய்கிறதுல நமக்கு லாபம். ஏன்னா மாடு வந்துங்க, யார் வந்து விற்பனைக்கென்று நல்ல கறவை மாடுகள் வைத்திருப்பவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறதுல ஒரு மாட்டை கழிப்பாங்க, இருப்பாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வத்த கறவை மாடை வாங்கி பண்ணி கொடுப்பாங்க கிடையே. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதில் இந்த காணொளி பார்ப்பவர்கள் மாடு வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் நேராக கறவை மாட்டுக்கு போகணும்னு கட்டாயம் இல்லை. இளம் கிடேரி கன்றுகளை வாங்கி அவற்றை முறையாக இதில் சொன்ன பிரகாரம் பசுந்தீவனம் உலர்த்தீவனம் அடர்த்தீவனம் எல்லாம் கொடுத்து வளர்த்து அதனை எளிய முறையில் நல்ல தரமாக இடையை வர வச்சதுன்னா கூடிய விரைவில் அது வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகிரும். அந்த பருவசூழலுக்கு வந்த பிறகு நம்ம வந்து அதை கருவூற்றல் செய்து அதிலிருந்து ஒரு 8வது மாதம் இன்னும் 1 மாதத்தில் கண்ணு போடுங்கிற சினை கிடேரிகளுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய தேவை இருக்கிறது.
நல்ல விலை கொடுப்பார்கள். மாட்டை ஓரளவுக்கு கணித்து வாங்குறவங்க நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க. விற்பவர்களுக்கு லாபம், வாங்குவோருக்கு லாபம். இதில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வருமானம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு என்ன, இது வந்து இப்படி ஒரு எதிர்மறையாக நீங்கள் பேசுகிறீங்களேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏனென்றால் ஒரு பிரச்சனையை நேரடியாக அணுகி அதனுடைய உள் அர்த்தத்தை நம்ம வாங்கணும். இப்போ எல்லாரும் வந்து மாடு வளர்க்குறது லாபம்னு சும்மா சொல்கிறதுனால அது லாபம் ஆகிடாது. அதில் உள்ள சிரமங்கள், நாலஞ்சு பேர்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு மாடு வச்சு எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும், இது எந்த கணக்குலையும் வராது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது பறவை மாடுகளுக்கு தேவையான கன்று வளர்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் இவ்வளவு தூரம் சங்கடப்படாமல் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அது உடல் எடையை ஒரு டெய்லர் டேப்பை வச்சு கூட நம்ம வந்து மாதம் ஒரு முறை அளந்து அதை கணிக்கலாம். கேமரா, ரிமோட் கேமரா வச்சுட்டு அதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட அந்த மாதிரியெல்லாம் பண்ணைகளை பராமரித்து அது நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களாங்கன்னு செய்ய முடியும். அப்போது மாடு வளர்க்குற ஆசையும் நமக்கு, அதே நேரத்தில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவது மாதிரி நல்ல கன்றுகளிலிருந்து தரமான பசுக்களை உருவாக்கவும் முடியும் என்பதனால் பண்ணை பொருளாதாரம், பசுமாடு வளர்ப்பு என்பது இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் அது உள்ள நீங்கள் கால் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் என்பது என்பது இழுக்கு. அதனால் பின்னாடி அப்புறமா இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமான்னு யோசிக்காமல் முதல்லையே எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து அதை நமக்கு இந்த சூழலில் இந்த இடத்துல அதை பண்ண முடியுமாங்கிற முடிவை எடுங்க. அதற்குரிய ஆலோசனைகளை எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கான ஒரு அமைப்பாகத்தான் இதை நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களுடைய எண்ணம் நிறைவேற முழுமையாக தெரிந்து கொண்டு இது கறவை மாடு வளர்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் பராமரிப்பு ஆலோசனைகளுக்கு 6383717150 என்கிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.